தமிழ் சினிமாவின் புதிய பாதை. இன்றும் புதிய இயக்குநர்களோடு சினிமாவில் புது புது கதைகளை யோசிக்கும் புத்திசாலி. ஒத்த செருப்பு படம் மூலம் சினிமாவிற்கு வரும் இளைஞர்களுக்கு புதுசாக யோசிங்கடா என செருப்படி கொடுத்த சிற்பி. இயக்குநராகி 40 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் தன் அறிவையும் ஆற்றலையும் இளமையாய் வைத்திருக்கும் தென்றல். புதிய புதிய தேடல்கள் மூலம் தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டிருக்கும் புத்தன். தன் நடிப்பாலும் வெற்றி கொடி கட்டி கொண்டிருக்கும் வேந்தன். தமிழ் சினிமாவின் தனி அடையாளம். நடிகர் இயக்குனர் பார்த்திபன் அவர்களின் வரலாறை காணலாம். நடிகர் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் 1958 அக்டோபர் மாதம் 14 தேதி சென்னையில் பிறந்தார். தந்தையார் பெயர் ராதாகிருஷ்ணன். வேடிக்கை மனிதர்கள் படத்தில் உதவி இயக்குநராக முதன் முதலில் தன் வாழ்க்கையை தொடங்கினார். ஆர் மூர்த்தி என்பவர் அவருக்கு வசனம் எழுதும் வாய்ப்பையும் அந்த திரைப்படத்தில் கொடுத்தார். அதன் பிறகு கே பாக்கியராஜ் அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர்ந்தார். அப்போது பல்வேறு கலைஞர்களுக்கு டப்பிங் பேசும் திறமை பெற்ற பார்த்திபன் அவர்கள் டப்பிங் குரல் கொடுத்து உதவி இயக்குநராக இருந்த காலத்திலேயே டப்பிங் குரலுக்காக தனியாக 6000 ரூபாய் சம்பாதித்து வந்தார். அவர் தனது முதல் திரைப்படத்தை இராணுவ வீரன் என்ற திரைப்படத்தில் 1981 நடிகராக அறிமுகமானார். அதன் பிறகு தனது குருநாதர் பாக்கியராஜ் அவர்களின் தாவணி கனவுகள் திரைப்படத்தில் 1984 தபால்காரராக நடித்தார். 1989 புதிய பாதை என்ற திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது இந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு 1994 சரிகம 10 என்ற திரைப்படத்தையும் அவர் இயக்கினார். அந்த படமும் சினிமாவில் மிகப்பெரும் வெற்றி படமாக அமைந்தது. 1996 டாடா பிர்லா என்ற திரைப்படத்தையும் இயக்கினார். அதன் பிறகு உள்ளே வெளியே என்ற திரைப்படத்தையும் இயக்கினார். இந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தது. 1993 சுகமான சுமைகள் திரைப்படத்தில் நடித்தார். இதை மோகினி சுமன் ரங்கநாதன் அவர்கள் இயக்கியிருந்தார். அதன் பிறகு 1992 உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், 1991 இயக்குனர் முத்துராமன் இயக்கிய தையல்காரன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலும் நடித்திருந்தார். அதன் பிறகு தாலாட்டு பாடவா என்ற திரைப்படத்தில் சுந்தரராஜன் இயக்க இவர் கதாநாயகனாக நடித்தார். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 1990 பொண்டாட்டி தேவை திரைப்படத்தில் நடித்தார். 1990 முற்பகுதியில் சிறந்த கதை எழுத்தாளருக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதும் இந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றி படமாகவும் இது அமைந்தது. 1997 வெளியான இயக்குனர் சேரனின் முதல் திரைப்படமான பாரதி கண்ணம்மா திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இதில் மீனா கதாநாயகியாக நடித்திருந்தார். இந்த திரைப்படம் சிறந்த நடிகருக்கான தமிழ் மாநில திரைப்பட விருது இந்த படத்திற்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு ராஜகுமாரன் இயக்கிய தேவயானி கதாநாயகியாக நடித்த அவரின் முதல் திரைப்படமான நீ வருவாய் என திரைப்படத்தில் நடித்தார். நடிகர் அஜித் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 1999 இந்த படம் வெளியானது. அதன் பிறகு மீண்டும் சேரன் அவர்கள் இயக்கிய வெற்றி கொடுக்கெட்டு திரைப்படத்தில் நடித்தார். இது 2000 வெளியானது. இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 2022 இயக்குனர் தங்கர்பச்சான் அவர்களின் முதல் திரைப்படமான அழகி திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் பட்டிதொட்டியெல்லாம் அவரின் புகழை உச்சியில் கூட்டி சென்றது. அதன் பிறகு 2011 அவரே இயக்கி நடித்த ஒரு படம் புதுமையான யோசனை, புதுமையான திரைக்கதை, புதுமையான கதை என ஒத்த செருப்பு திரைப்படத்தை இயக்கினார். ஒரே ஒரு கதாநாயகனாக அவர் மட்டுமே நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் பாராட்டுகளை பெற்றது. இந்திய அளவில் பேசப்பட்ட திரைப்படமாக அமைந்தது. 2010 மேல் விலாசம் என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார். 2002 ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இவ்வாறு
நடிப்பிலும் இயக்கத்திலும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி கொண்டிருக்கும் மாபெரும் கலைஞர். 1999 ஹவுஸ்ஃபுல் என்ற திரைப்படத்தை இயக்கி நடித்தார். இந்த திரைப்படமும் அவருக்கு மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது. வித்தியாசமான திரைக்களத்தை கொண்டு வந்த சினிமாவில் புகுத்திய இயக்குனர் என்ற பெயரும் அவருக்கு இருந்தது. இப்போதும் அவ்வாறுதான் அவர் படங்கள் அமைகின்றன. 2001 ஏலேலோ என்ற திரைப்படத்தில் ரகுமான் இசையில் இவர் இயக்கவிருந்த படம் விளம்பரமெல்லாம் செய்யப்பட்டது. இருந்தாலும் அந்த திரைப்படம் கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு 2004 கூடைக்குள் மலை என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் ஒரு கவித்துவமான படமாக எல்லா ரசிகர்களாலும் ரசிக்கப்பட்ட படமாக அமைந்தது. 2017 விஜய் சேதுபதி நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தார். இதில் அவருடைய காமெடி பெரிதும் பேசப்பட்டது. அதன் பிறகு 2018 பொதுவாக எம்மனசு தங்கம் திரைப்படத்தில் நடித்தார். இது 2017 உருவான படமாகும். 2016 கோடிட்ட இடங்களை நிரப்புக, மாவீரன் கிட்டு, மாசு என்கிற மாசினாமணி போன்ற திரைப்படங்களில் இவர் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். இந்த கதாபாத்திரம் அனைத்தும் பெரிதும் பேசப்பட்ட கதாபாத்திரமாக விளங்கியது. 2015 கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற ஒரு திரைப்படத்தை அவரே இயக்கி தயாரித்து நடித்தார். இந்த திரைப்படமும் புதிய சிந்தனையுடன் வெளிவந்து பெரும் பாராட்டுக்களை பெற்றது. 2019 பார்த்திபன் அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்த ஒத்த செருப்பு திரைப்படத்தில் நடித்தார். முழு திரைப்படத்திலும் அவர் ஒருவரே நடித்த அந்த புது யுக்தி, புது சிந்தனை இந்தியா முழுவதும் பெரிய இயக்குனராக அவருக்கு பாராட்டுகளும் புகழும் பெற்ற படமாக அமைந்தது. 67வது தேசிய விருது வாங்கிய படமாகவும் அமைந்தது. சிறப்பு ஜூரி விருதையும் அந்த திரைப்படம் மூலம் வென்றார். அதன் பிறகு மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் 2002 வெளிவந்த படத்தில் நடித்திருந்தார். அதிலும் அவருடைய கதாபாத்திரம் பெரிதும் பேசப்பட்டது. 2021 யுத்த சத்தம், 2020 துக்ளக் தர்பார் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். அனைத்து திரைப்படங்களிலும் இவருடைய நடிப்பும் வித்தியாசமாக பேசப்பட்டது. இவ்வாறு நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு, கதையாசிரியர் என தமிழ் சினிமாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தனி அடையாளத்தோடு ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கும் மாபெரும் கலைஞர் பார்த்திபன் அவர்கள். அவர் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1989 புதிய பாதை, 90 பொண்டாட்டி தெய்வம், 92 சுகமான சுமைகள், 93 உள்ளே வெளியே, 94 சரிகம பதனி, 95 புள்ளகுட்டிக்காரன், 99 ஹவுஸ்ஃபுல், 2002 இவன், 2004 குடைக்குள் மலை, 2006 பச்சை குதிரை, 2011 வித்தகன், 2014 கதை திரைக்கதை வசனம் இயக்கம், 2017 கோடிட்ட இடங்களை நிரப்புக, 2019 ஒத்த செருப்பு, 2022 இரவின் நிழல் போன்ற திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படங்களில் புதிய பாதை திரைப்படம் தவிர மற்ற அனைத்து திரைப்படங்களையும் அவரே தயாரித்தும் இருக்கின்றார். இவர் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1981 இராணுவ வீரன், 82 பார்வையின் மறுபக்கம், 82 வேடிக்கை மனிதர்கள், 83 தூரம் அதிகமில்லை, 84 அன்புள்ள ரஜினிகாந்த், தாவணி கனவுகள், 89 புதிய பாதை, 90 பொண்டாட்டி தெய்வம், எங்கள் சுவாமி ஐயப்பன், தாலாட்டு பாடவா, 91 தையல்காரன், 92 உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் சுகமான சுமைகள், 93 உள்ளே வெளியே, 94 சரிகம பதனி, 95 புள்ளகுட்டிக்காரன், 96 டாடா பிர்லா, 97 பாரதி கண்ணம்மா, வாய்மையே வெல்லும் அரவிந்தன், அபிமன்யு, 98 ஹவுஸ்ஃபுல், சுயம்வரம், அந்தப்புறம், நீ வருவாய் என, உன்னருகே நான் இருந்தால், 2000 காக்கை சிறகுநிலை, ஜேம்ஸ் பாண்டு, உன்னை கொடு என்னை தருவேன், வெட்டி கொடிகட்டு,
சபாஷ் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2001 நினைக்காத நாள் இல்லை. 2002 அழகி, இவன் காதல் வைரஸ், 2003 சூரி காதல் கிருக்கன், 2004 தென்றல் குடைக்குள் மலை, 2005 கண்ணாடி பூக்கள் குண்டக்க மண்டக்க, 2006 பச்சை குதிரை, 2007 அம்முவாகிய நான், 2008 வல்லமை தாராயோ, 2010 ஆயிரத்தில் ஒருவன், 2011 மேல் விலாசம் வித்தகன், 2012 அம்புலி, 2013 உகண்டாவிலிருந்து தப்பிக்க ஜன்னல் ஓரம், 2015 நிறை திகார் நானும் ரவுடிதான், 2016 மாவீரன் ஹிட்டு, 2017 கோடிட்ட இடங்களை நிரப்புக முப்பரிமாணம், தாதா இஸ் பேக், பொதுவாக எம்என்எஸ் தங்கம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2019 குப்பத்து ராஜா, அயோக்கியா, ஒத்த செருப்பு, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2020 பொன்மகள் வந்தால், 2021 துக்ளக் தர்பார், 2022 யுத்த சத்தம், இரவின் நிழல், பொன்னியின் செல்வன், 2023 பொன்னியின் செல்வன் 2, துருவ நட்சத்திரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2022 சுழல் என்ற வெப்சீரிஸில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். 1995 இவர் ஒரு திரைப்படத்தில் பாட்டும் பாடினார். சரிகம பதனி திரைப்படத்தில் பாடகராகவும், 2005 கண்ணாடி பூக்கள் திரைப்படத்திலும் இவர் ஒரு பாடல் பாடியுள்ளார். அதேபோன்று கவிஞராக பல திரைப்படங்களில் இவர் பணியாற்றியுள்ளார். 2004 குடைக்குள் மலை, 2011 வித்தகன், 2017 கோடிட்ட இடங்களை நிரப்புக, 2022 இரவின் நிழல் போன்ற திரைப்படங்களில் பாடல்களும் எழுதியுள்ளார். அதேபோன்று வெறும் கதா ஆசிரியராக அதிகமான திரைப்படங்களிலும் பணியாற்றியுள்ளார். 2001 வெளியான 12B, 2006 வெளியான அழகாயிருக்கிறாய் பயமாக இருக்கிறது, 2010 வெளியான அவள் பெயர் தமிழரசி, அதே ஆண்டு வெளியான மாஸ்கோவின் காவேரி, 2014 வெளியான அதிரடி வேட்டை, 2016 வெளியான ஒரு மெல்லிய கோடு, 2020 வெளியான அடவி, 2020 வெளியான வெப்சீரிஸ் டைம் என்ன பாஸ், அதேபோன்று 2022 வெளியான கூக்குளே குட்டப்பா போன்ற படங்களுக்கு வெப்சீரிஸ்களுக்கு கதை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இவ்வாறு உதவி இயக்குநராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்த பார்த்திபன் அவர்கள் சிறு சிறு கதாபாத்திரங்களை நடித்தார். பிறகு அவர் இயக்குநராகி அவரே ஹீரோவாகவும் நடித்தார். குணச்சித்திர வேடங்கள், கதாநாயகன், இயக்குனர், கதா ஆசிரியர், பாடகர், கவிஞர், தயாரிப்பாளர் என பல துறைகள் வெற்றி பெற்று இன்றும் அவர் சிந்தனையில் செயல்களில் இளமை மாறாமல் புது யுக்தியோடு புது தொழில்நுட்பத்தோடு வளம் வந்து சினிமாவில் மாபெரும் நடிகராக இயக்குநராக புகழ்பெற்று விளங்கி கொண்டு இருப்பவர் பார்த்திபன் அவர்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.